வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜூபிட்டர் ஹோட்டல் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப, ஐபிஓ ஓபனிங் டேட் February 21 February 23 வரைக்கும் நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 10 rupees பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப லோயர் பேண்ட் 342 rupees ஆகும், அப்பர் பேண்ட் 360 rupees ஆகும் பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லாட் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலா 40 shares வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு இந்த மென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட பைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 2021 to 23 வரைக்கும் இருக்க டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல அசட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 23 வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிருக்கு. சோ ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23 வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 2021 199 crores வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்து 2022 188 crores வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. 2023 -1.50 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ஐபிஓ அப்படிங்கறனால சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கு என்னோட வியூல. சோ நெட்ஒர்த் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. அகைன் 23 வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. சோ நெட்ஒர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல. சோ டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23 வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்காங்க. சோ டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நெகட்டிவா தான் இருக்கு. சோ கம்பெனியோட பைனான்சியல் அப்படின்னு பாக்குறப்ப இந்த கம்பெனி நெகட்டிவா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அசட் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்க மாதிரிதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆகுது. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் February 21, ஐபிஓ க்ளோசிங் டேட் February 23, பேசிக் அலாட்மெண்ட் February 26. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா February 27. அலாட் ஆனது அப்படின்னா உங்களோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 27 அன்னைக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப February 28 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிஸ்டிங் டேட்டா இருக்கு. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு வச்சீங்கன்னா February 23 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஐபிஓ ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 1 lakh அப்படிங்கிறப்ப 40 shares வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 14,400 rupees நமக்கு தேவைப்படும். ரீட்டைல் ட்ரேடரா நம்ம மேக்ஸிமம் 13 lakh வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 lakh அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 520 shares வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப 1,87,200 rupees நமக்கு தேவைப்படும். சோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் 100% இருக்கு. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் அது 77.53% வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ பைனான்சியலா இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இல்லாதனால இதை நான் ஸ்கிப் பண்றேன். பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். சோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப இன்னைக்கு ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டேட் 23-2024. க்ளோசிங் டேட் அன்னைக்கு பாக்குறோம் அப்படிங்கிறப்ப கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 3 rupees வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த கம்பெனி ஐபிஓ நம்ம அப்ளை பண்றதே ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக தான் அப்ளை பண்றோம். சோ இந்த இது ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணி ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட வியூ. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். சோ நீங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.